ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க அவஞ்சர்ஸ் அசம்பிள் இந்த ஸ்டோரியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மொத்தமாக எட்டு இஷ்யூஸ் இருக்கிற இந்த ஸ்டோரியில் நாலு இஷ்யூவை நம்ம முடிச்சிட்டோம் அதாவது ஒரு வீடியோவில் ரெண்டு இஷ்யூ அப்படிங்கிற கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டு நாலு இஷ்யூ வந்து முடிச்சிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் போன வீடியோவில் தேவனஸ் எல்லாமே வந்திருப்போம் அப்படி செம்மையாக இருந்திருக்கு அந்த விஷயம் எல்லாமே ஸோ இப்போ நம்ம இந்த கதையை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம் அந்த டிவைஸ் மூலமாக இந்த மாதிரி ஹியூமன்ஸுக்கு எல்லாருமே சூப்பர் பவர் மாதிரி கிடைச்சிருது ஸோ நம்ம அவஞ்சர்ஸ் எல்லாருமே அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்குற அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த சமயத்தில் மேலே ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி ஏதோ ஒன்று வருது யாருன்னு பார்த்தா அங்கே என்ட்ரி கொடுக்குறாரு தான் தெரியுது தேனோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாவுக்கு ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி பவர்ஸை வந்து அந்த ஹியூமன்ஸுக்கு கொடுக்க வச்சிருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் வந்து அழுக்க ஒரு மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி அவஞ்சஸியை தாக்க வைக்கிற மாதிரி செய்கிறாரு அதுக்கப்புறம் தேனோஸ் எங்கே போனார் அப்படின்னு யாருக்குமே தெரியல ஆனால் தேனோஸ் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்காரு அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது அது என்ன அப்படிங்கிறது அவஞ்சஸ் தெரியாமல் அந்த குழம்பிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் தான் கார்டியன்ஸ் டீம் மேலேருந்து வராங்க இனி நம்ம கார்டியன்ஸ் இந்த மாதிரி அவஞ்சர்ஸை சந்திக்க வராங்க பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி அங்கே அவஞ்சர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு பிளானட்டில் பேர்டன் அப்படிங்கிற ஒரு இனத்து கூட வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அந்த பேர்டன் அப்படிங்கிற அந்த இனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனம் அதாவது இந்த ஸ்கெல்ஸ் க்ரீ இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி பேர்டன் அப்படிங்கிற ஒரு இனம் வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரு மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க தாக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து கார்டியன்ஸ் வந்து தடுக்கிறதுக்காக அங்கே வராங்க அங்கே ஒரு மாதிரி அவங்க சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அங்கே ஒரு பேடனோட ஒரு ஏலியன்ஷிப் மாதிரி ஒன்று இருக்குது அதை ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க அப்போ அந்த ஏலியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து பயங்கரமாக கிராஷ் ஆகுது அது மூலமாக அவங்க சண்டை போட்டுகிட்டு இருந்தது ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பேர்டன் எல்லாருமே ஒரு மாதிரி முடக்கப்பட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம குவில்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்டை போய் இந்த மாதிரி கேள்வி கேட்குறா அப்படி யார் நீங்களாம் எதுக்காக வந்து இந்த மக்களை எப்படி இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களை யார் அனுப்புனது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அந்த பேடன் வந்து அவங்களோட மொழியில் வந்து பேசுகிறா நமக்கு புரியுற மாதிரி தான் நமக்கு அங்கே சொல்லப்படுது உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் எங்களை அனுப்பி வச்சாங்க தான் நாங்கள் இந்த பிளானட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து கொல்ல சொல்லி ஆடுறது மெயினாக கமாரா அப்படிங்கிற மாதிரி அந்த பேடனில் ஒருக்க ஒருத்தன் வந்து சொல்கிறான் எதுக்காக கவனம் அப்படிங்கிறது தெரியல அப்போ தான் தெரியுது இவங்களை அனுப்பி வச்சது யாருன்னு தான் தெரியுது அது வேறு யாரும் இல்லை தேனஸ் தான் தேனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்டன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்டன் ஆட்களை வந்து இந்த ஒரு பிளான்ட்டுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு கார்டியன்ஸ் எப்படி காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு தேனஸ் வந்து கரெக்டாக யோகிக்கிறோம் அப்படி அதே மாதிரி தான் இந்த கார்டியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டுக்கு போய் அந்த மக்களை ஒரு மாதிரி காப்பாற்றுறாங்க ஸோ இது எல்லாமே ஒரு ட்ராப் அப்படிங்கிறத அவங்க கிளியராக புரிஞ்சுக்கிறாங்க தேனோஸ் இந்த மாதிரி கார்டியன்ஸ் திசை திருப்பி வர்றது மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு போகிறாரு ஆல்மோஸ்ட் எல்லாமே நடந்து முடிஞ்சிருது இவங்க இங்கே இருக்கிற சமயத்தில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்து அழுக்க ஒரு மாதிரி அவந்தஸ் அடிக்க வேலை வச்சுருப்பார் பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு சம்பவம் நடந்தது அந்த டைமில் தான் ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவஞ்சஸ் கிட்டே கார்டியன்ஸ் ஒரு மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க ஸோ இப்போ கார்டியன்ஸுக்கும் சரி அவந்தசுக்குமே சரி தேனோஸ் எதுக்காக பூமிக்கு இப்போ வந்தால் என்ன அவன் அடுத்து பண்ண போகிறான் ஒரு பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டு பண்ண போகிறான் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுக்கிறாங்க குறிப்பாக அவனுக்கு என்ன தேவை குரல் பொருள் சக்தியாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தேனம் சேர்ப்பா அப்படி அது மாதிரி தான் ஏதோ தேடிட்டுருக்கா அப்படி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க அது என்னவாக இருக்கும் ஒருவேளை அவங்ககிட்ட இருக்கலாம்னு நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்கு அங்கே போய்கிட்டு இருக்குது ஒருவேளை இன்ஃபினிட்டி ஜெம்ஸுக்கு திரும்பவும் அடையிற்கு வந்திருக்கா அப்படியோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதாவது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தான் ஆனால் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பாக வந்து வைக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக அவன் இன்ஃபினிட்டி ஸ்டோனுக்காக திரும்ப வாய்ப்பே இல்லை வேறு ஏதோ அவங்க மைண்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க அங்கே பேசுகிறாங்க அப்போ அந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க பூமியையும் மற்ற பிளானட்ஸையும் ஒரு மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க அப்போ பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா சில குறைகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ மற்ற பிளானட்ஸில் எல்லாமே மக்கள் எல்லாருமே ஒரு பிளானட்டை விட்டு இன்னொரு பிளானட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டையோ ஒரு ஜெட்டையோ எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக யாருடைய உதவி இல்லாமல் அங்கே போயிட முடியும் ஆனால் அதே சமயத்தில் பூமியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் அந்த மாதிரி ஈஸியாக வந்து போயிட முடியாது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித கம்பேரிசன் அங்கே பண்ணுறாங்க இது வந்து வாழ் மக்களுடைய தவறு கிடையாது அவங்களுடைய ஜென்ரேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து அங்கே அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஒருவேளை இந்த குறைகளை ஒரு மாதிரி பயன்படுத்தி தேவை செய்தது பண்ண பார்க்கறானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுமையே அங்கே போகுது ஸோ இதெல்லாமே ஒரு மாதிரி இப்போதைக்கு நிறுத்தி வச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக ஸ்பேஸ்க்கே போய் தேவை செய்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் அல்கை கூட்டிகிட்டு அந்த கான்வாய் அந்த சம்பவம் வந்து நடந்தது பார்த்திங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி ஜெனரல்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக போகிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து அந்த வாட்டர் வாட்டருக்குரிய கூட மோது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த ஒரு விஷயம் கிடையாது வேறு எதாவது அட்டாக் நடந்துருக்கு மாட்டிருக்கு அதை வந்து இந்த மிலிட்ரி ஆளுங்க மறைச்சிருக்காங்க ஸோ அந்த ஜெனரல்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அல்கை வந்து கூட வந்து நம்ம கேப்டன் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அதே சமயத்தில் இங்கே அயர்ன் மேனும் மற்ற வஞ்சர்ஸ் எல்லாமே வேற ஒரு இடத்துல இருக்காங்க அவங்களுடைய குயின்ஜிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்காக போயிருக்காங்க கூடவே ராக்கெட் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேப்டனும் அல்க்குமே இங்கே வந்திருக்கிறாங்க அந்த ஜெனரல் அங்கே இருக்க அப்படியே அவங்ககிட்ட கேட்குறாங்க என்ன மாதிரியான அட்டாக்றாங்கன்னொன்று வந்து ஏன் அந்த விஷயத்தை மறைச்சிங்க இதுக்கு பின்னாடி அப்படி என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த ஜெனரல் ஒரு மாதிரி கோவமாக பேசுகிற அப்படி எல்லா நீங்கள் வந்து அவஞ்சர்ஸாகவே இருந்தாலும் உங்ககிட்ட எல்லா ரகசியம் சொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேச நம்ம கேப்டன் அல்க் நீ கவனிச்சுக்கோ அப்படிங்கிறாரு நம்ம அல்க் ஒரு மாதிரி அந்த ஜெனரலை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாரு அப்பாவை சில உண்மைகளை அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான் அது என்ன அப்படின்னு நமக்கு காட்டப்படல நேராக மற்ற அவஞ்சர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கியூன் ஆல்ரெடி ரெடி பண்ணி தயாராக வச்சுருக்காங்க நம்ம கேப்டனும் ஆளுக்குமே அப்போ அங்கே வராங்க ஸோ அப்போ கேப்டனுக்கு அந்த ஜெனரல் சொன்னது மூலமாக சில உண்மைகள் தெரிஞ்சிருக்குது அதாவது தேவனஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மிக் கியூபை வந்து கையில் வச்சுருக்கோம் இதை கேட்டோடனே மற்ற அவஞ்சர்ஸுக்கும் கார்டன்ஸுக்கும் ஒரு மாதிரி அங்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த காஸ்மிக் கியூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரி ஆளுங்க ஒரு மாதிரி ரெடி பண்ணி தந்திருப்பாங்க போல இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தகுந்த விஷயங்கள் எல்லாமே இந்த தேனோஸ் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படி ஒரு வித கல்லின் அடிப்படையில் கூட அந்த மிலிட்ரி ஆளுங்க தேனோஸ்க்கு இந்த உதவியை வந்து பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ இந்த காஸ்மிக் கியூப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டச்சர் ஆக்ட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது நிச்சயம் டச்சர் ஆக்ட் கிடையாது காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சில கியூப்ஸ் நிறையவே இருந்திருக்க மாட்டிருக்கு அதில் ஒரு வகையாக நம்ம இதை வந்து பார்க்கலாம் ஸோ அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கியூப் தான் அதை வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா தேனோஸ்னால நிறைய ஒரு நாசத்தை உண்டாக்க முடியும் ஆல்மோஸ்ட் ஒரு இன்ஃபினிட்டி கான்லெட் அப்படிங்கும் கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கார்டியன்ஸும் சரி அவஞ்சஸும் சரி அவங்களுடைய ஜெட்ஸை எடுத்துகிட்டு நேராக வந்து ஸ்பேஸ்க்கே போகிறாங்க தேனோஸை எதிர்கொள்றதுக்காக அந்த சமயத்தில் ஹில் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய மற்ற அவஞ்சஸ் எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க அவன்சர்ஸ் இருக்குமே சொன்னதன் பேரில் ஸோ அவங்க மரியா ஹில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறல்லாம் சொல்லி விளக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் ஒரு ஹோலோகிராம் மாதிரியான ப்ரொஜெக்டர் மூலமாக மறையால் அங்கே காட்டுறாங்க அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் அவங்க பறந்துட்டுருக்காங்க யார் அவஞ்சர்ஸ் ஜெட் வந்து போயிட்டுருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்க் அயன்மேன் கேப்டன் மூணு பேர்த்த வந்து காட்டுறாங்க அயன்மேன் இந்த மாதிரி விஷயத்தை அங்கே சொல்லிகிட்ருக்கு அப்படி இந்த பிரச்சனை காஸ்மிக்ஸ் ரொம்பவே பெரிய பிரச்சனையாக இருக்குது இது எல்லாமே தேனோஸ் தான் காரணம் ஆல்மோஸ்ட் நம்ம பிளானட்டே ஒரு மாதிரி டிஃபீட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்படி ஸோ நாங்களும் ஆடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதை எதிர்கொள்றதுக்காக ஸ்பேஸ் கீப்பை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துக்கே போய்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் பூமியிலேருந்து எல்லா விஷயங்களும் பார்த்துக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குங்க மெயினாக இந்த காஸ்மிக் கியூப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்மளால் தடுக்க முடியல அதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டு பெரிய பெரிய ஆளுங்களுடைய ஹெல்ப்பை வந்து கேளுங்க ஹேங்கிங் இந்த மாதிரி நாட்கள் உதவி வந்து கேளுங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த அவஞ்சர்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனிஸ்டருக்கு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இவங்க சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு மேலே ஸ்பேஸில் பறந்துகிட்டு இருக்காங்க ஆடியன்ஸும் சரி அவஞ்சர்ஸ் சரி மேலே போய்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த சமயத்தில் பேடனுடைய பிளானெட்டில் காமிக்கிறாங்க அங்கே நம்ம தேர்னஸ் இருக்குது அப்படி கையில் அந்த காஸ்மிக் கியூப்பை வச்சுக்கிட்டு ஸோ அவர் இந்த பேடனுடைய ஹெல்ப்பை வந்து கேட்டு பார்ப்போலருக்கு ஸோ இவங்க மூலமாக தான் இவர் எல்லா விஷயங்களும் அங்கே பண்ணிகிட்டு இருக்கா அப்படி நம்ம தேனா ஒரு பேடன் அங்கே இருக்க அப்படி அவங்ககிட்ட ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்க அப்படி இந்த மாதிரி இந்த காஸ்மிக் கியூபை வச்சு தான் நான் எல்லா வேலைக்குமே பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு மாதிரி அவர் அங்கே சொல்லிகிட்ருக்கா அப்படி ஸோ அதே சமயத்தில் இவங்களும் இங்கே பறந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கார்டியன்ஸ் போயிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு ஒரு ஏலியன் ஷிப் மாதிரி ஏதோ ஒரு ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கார்டியன்ஸ் ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேர்டனுடைய ஷிப் தான் ஸோ பேரனுடைய ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இங்கே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கார்டியன்ஸை அதே சமயத்தில் அவெஞ்சர்ஸுமே மீதி பேர் எல்லாருமே வெளியில் வந்து ஒரு பெரிய அளவில் அங்கே ஒரு அப்படியே அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஹல்காக இருக்கட்டும் கேப்டனாக இருக்கட்டும் அயன்மேன் பார்க்க எல்லாருமே வெளியில் வந்து அங்கே ஒரு மேட்ச் இருக்காங்க நட்டாஷா மட்டும் உள்ளேருந்து ஷிப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி இவங்க சண்டை சண்டைப்பட்டுருக்க அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பெரிய பிளாஸ்ட்டு மாதிரி ஆனால் டிஃப்ரெண்டான ஒரு பிளாஸ்ட் மாதிரி அங்கே நடக்குது ஸோ இப்படி நடந்த அந்த பிளாஸ்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவஞ்சர்ஸ் கார்டியன்ஸ் மீதி அந்த பேரன்ஸ் மீதி ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுருந்தாங்க ஒரு செகண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காத்துல அப்படியே பறக்குற மாதிரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா செதறி போய் அங்க பாக்குறாங்க என்ன எதுன்னு தெரியல அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்